வெல்கம் பேக் டு மை சேனல்னா உங்களுடைய தமிழ்செல்வி பேசுறேங்க. இந்த கேஸ்ட்ரிக் வந்து எப்படி நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, நாம வந்து பசிச்சு கூட சாப்பிடாம டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டே போறது, அந்த டைம்ல வந்து நம்மளுடைய வயிறு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ளோட்டட் ஸ்டொமக்க ஆயிடுங்க. ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நல்ல ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்றதுனாலயும் இல்லாட்டி வந்து நம்ம வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனாலயோ இந்த மாதிரி வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஏற்படுங்க. நம்ம ஃபுட்டை வந்து நல்லா வேக வைக்காம அரை வேக்காடா சாப்பிட்டதுனாலும் அது வந்து நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஆகும். இது வந்து எப்படி வந்து அறிகுறி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ரொம்ப நெஞ்சு எரிச்சல் எல்லாம் வரும், வாந்தி வரும், கொமட்டர் மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு சாப்பிட்டது அப்படியே நம்ம வாய் வரைக்கும் அப்படியே திரும்பி ரிட்டர்ன் வர மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேத்துக்கு இருக்குங்க. அது போக இல்லாம புளியப்பம் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வாமிட்டும் பண்ணிடுவாங்க, பிளஸ் ஒரு மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து டைஜஷனே ஆகாது. ஸோ அப்படி பண்ணும் போது அவங்க நல்லா ஒரு மாதிரி இதா இருப்பாங்க, ரொம்பவே ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு ரெண்டு மூணு வழி இருக்குங்க, நான் அதுக்கான இதை சொல்யூஷன் உங்களுக்கு நான் சொல்லுறேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எப்பவுமே வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல வந்து பூண்டு, இந்த சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணுங்க. சமைக்கும் போது இந்த ஜங்க் ஃபுட், இந்த பாஸ்தா, பீஸா, பர்கர் இதெல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்குள்ள நம்ம வந்து நம்மளுடைய பாரம்பரியமான இது வந்து இருக்கவே இருக்காது. ஸோ நம்மளுடைய ஒர்க் வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன சாப்பிடுறோம் என்ன அப்படின்றதே தெரியாம நம்ம கடையில வாங்கி போயிடுவோம். சோ அதனால நமக்கு வந்து ரொம்ப ஸ்டமக் வந்து இந்த கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆச்சுனாவே நம்ம வயிறு வந்து ரொம்ப வலிக்கும், இடுப்பு வலிக்கும், ஒரு மாதிரி சஃபகேட்டடா இருப்பீங்க, நெஞ்சு ரொம்ப எரியும். அப்படி நினைக்கும் போது சில பேர் எல்லாம் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் தான் வந்துரும் அப்படின்னு எல்லாம் நினைப்பீங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் கேஸ்ட்ரிக் வந்து நம்ம வந்து டைம் வந்து தள்ளி போடக்கூடாது, எப்பவுமே பசிச்சா சாப்பிடணும். பிளஸ் பசி இல்லைன்னா நீங்க சாப்பிடாதீங்க, அது இதையும் மேல மேல சாப்பிட்டுட்டே இருக்க கூடாது. சோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, யாரெல்லாம் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போ வந்து இதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்றத மாதிரி நான் சொல்லிடுறேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. அது கூட பெருங்காய தூள் இருக்கு இல்லையா, சிம்பிள் மெத்தடுங்க. பெருங்காய தூளை மிக்ஸ் பண்ணிட்டு அந்த தண்ணியை வார்மா இருக்கும் போது எடுத்து குடிச்சிருங்க. உங்களால அதை அப்படியே குடிக்க முடியல அப்படின்னு லைட்டா போட்டுக்கலாம் அவ்வளவுதான். சோ அது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து இதெல்லாம் இருக்காது, ஜஸ்ட் உங்களுடைய அந்த பெருங்காய ஸ்மெல் மட்டும்தான் அடிக்கும் அந்த தண்ணி நீங்க குடிக்கும் போது. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காய தூள் வந்து ஒரு டம்ளர் போட்டு நீங்க குடிச்சீங்க அப்படின்னா டக்குன்னு கேட்டுடுங்க. அப்புறம் செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த செகண்ட் மெத்தட்ல வந்து நீங்க தண்ணிய நல்லா காய வைக்கணுங்க. நல்லா காய வச்சிட்டு இருக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமா சீரகம், ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர், அப்புறமா கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமா பெருங்காய தூள். ரொம்ப கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னால ரொம்பவே அவதிப்படுறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. டக்குன்னு அப்பவே உங்களுக்கு கேட்கும், கண்டிப்பா வந்து உங்களுக்கு எல்லாம் நீங்க சாப்பிட்ட சாப்பாடு வந்து ஜீர்ணமாகும், பிளஸ் அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் சீக்கிரமா போயிடுங்க. சோ இதை வந்து நீங்க நான் ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியை வந்து நீங்க ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு வார்மா இருக்கிற டைம்ல நீங்க காஃபி குடிக்கிறீங்க இல்லையா, சோ அந்த மாதிரி நீங்க குடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாமே போயிடுங்க, உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இருக்கும். இது ஆக்சுவலி எப்படி வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா, இந்த கேஸ் அப்ச்ராக்ட் ஆகும்போது ரொம்பவே உங்களால முடியாதுங்க. அது வந்து ரொம்பவே உங்களுக்கு அந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்டது வந்து திருப்பி வெளியே வரும்போது ஒரு இருக்கிற கஷ்டம் வந்து ரொம்ப ரொம்பவே கஷ்டம். அது வந்து புளியப்பமும் சொல்லுவாங்க, திருப்பி அது வெளியே வரும்போது நம்மளுடைய ஏன் அப்படி வருது அப்படின்னா, அந்த கேஸ் வந்து வாய் வழியாவும் போகாம கிளியும் போகாம அது ஒரு சென்டர்ல இருக்கும் போதுதான் நமக்கு வந்து அந்த கேஸ் அப்ச்ராக்ட் ஆகி நம்மளுக்கு அப்படியே புளியப்பம் மாதிரி வருது. சோ அந்த இதுல டைம்ல நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணி நீங்க இந்த ட்ரிங்க் குடிச்சீங்க அப்படின்னா உடனடியான ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்குங்க. கண்டிப்பா நீங்க எப்பவுமே சமைக்கும் போது கொஞ்சம் பெருங்காய தூள், சீரகம், இந்த மஞ்சள் இந்த மூணுமே கண்டிப்பா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அது போக இல்லாம நீங்க வெளியே எங்கேயாவது சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கொஞ்சமா ஒரு ஹாஃப் டம்ளர்ல கூட லைட்டா கொஞ்சமா பெருங்காய தூளை போட்டு நீங்க குடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வரலாம். சோ இது வந்து எவ்வளவு நாள்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா இல்லைங்க, நம்ம சாப்பிடுற சாப்பாடு தாங்க மெயினா, அதுல நம்ம எப்படி சாப்பிடுறோம், எந்த வகையில நம்ம சாப்பிடுறோம் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். சோ இந்த பதிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா இதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். நான் இது போல முக்கிய குறிப்புகளோட உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென், பை ஃப்ரம் தமிழ்செல்வி.